இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள்? பிகாரி வருடம் பங்குனி மாதம் 6ஆம் நாள். ஆங்கில தேதி மார்ச் மாதம் 19ஆம் தேதி 2020. நாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திராடம். யோகம் சித்த யோகம். இன்றைய திதி தசமி. ராகு காலம் 1:30 முதல் 3 வரை. குளிகை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் 6 முதல் 7:30 வரை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. பின்னர் மாலை 12:30 முதல் 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டமம் திருவாதிரை மற்றும் மிருகசிரிஷம் நட்சத்திரம். இன்றைய சூலம் மேஷம். இன்று குழந்தைகளின் முன்னேற்றம் மனதில் மகிழ்ச்சியை தோற்றுவிக்கும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும். பக்தியில் அதிக நாட்டம் ஏற்படும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். மக்கள் சேவையில் ஈடுபடுவதின் காரணமாக மக்களால் பாராட்டப்படுவீர்கள். வியாபாரிகள் புதிய வியாபார நுணுக்கங்களை புகுத்தி ஆதாயம் காண்பீர்கள். சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. பரணி. இன்று மங்கையரால் மனமகிழ்ச்சியும் அரசாங்கத்தால் லாபமும் ஏற்படும். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீட்டு திட்டங்கள் மூலமாக சேமிக்க முற்படுவீர்கள். நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகளின் வரவு மகிழ்வை தரும். பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கும் வேலையை காட்டிலும் நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்புகள் அமையும். பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலம் பூர்ண சுகம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். கார்த்திகை 1ஆம் பாதம். இன்று வீட்டுக்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள். வீட்டில் சுப மங்கள காரியங்கள் காரணமாக தாராளமான பண செலவுகள் ஏற்படும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறும். இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். வீட்டு வாடகை வசூல் திருப்திகரமாக இருக்கும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் ஏற்படும். அடிக்கடி ஏற்படும் பயணங்கள் வீடு மாற்றம் அல்லது தூரமான அல்லது விரும்பாத இடத்திற்கு இடமாற்றங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை முறியடிப்பீர்கள். ரிஷபம். கார்த்திகை 2, 3, 4ஆம் பாதங்கள். இன்று தனவரவு அதிகரிக்கும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும். அன்றாட வாழ்க்கையில் விரும்பத்தகாதவர்களின் குறுக்கீடுகள் இருக்கும். வீடு மற்றும் வாகனத்தில் ஏற்படும் பிரச்சனைகளை சமாளிக்க வேண்டியது வரும். அதனால் ஏற்படும் செலவுகள் உங்கள் கையை கடிக்கும். சுய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றிகளை தரும். புனித பயணங்கள் போவதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம். தொழிலில் சிறு சிறு ஆதாயங்கள் கிடைக்கும். ரோகிணி. பூஜை வழிபாடுகளால் எண்ணிய எண்ணங்கள் ஈடேறும். மதிப்புமிக்க மனிதர்களின் நட்பால் அரசு பணியாளர்களின் ஆசைகள் நிறைவேறும். பெண்கள் தங்கள் செலவுகளை குறைத்து சேமிப்பை உயர்த்த முற்பட வேண்டும். குறுகிய காலத்திற்கு குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். துன்பம் மற்றும் செலவுகள் மிகுதியான பயணங்கள் தொல்லை தரும். விபத்துக்கள் மற்றும் காயங்களில் இருந்து தப்பிக்க உரிய பாதுகாப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள வேண்டும். வெற்றிக்கு முன் ஏற்படும் தடைகளையும் தாமதங்களையும் கண்டு மனம் பேதலிக்கும். மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதங்கள். இன்று மனதிற்கினிய தகவல்கள் வந்து சேரும். தனவரவு அதிகரிக்கும். நண்பர்கள் மற்றும் உறவுகளின் வருகையால் உள்ளம் மகிழும். தொழிலில் எதிர்பார்த்தபடி லாபங்கள் பெறுவதற்கான வழிமுறைகளை கையாண்டு வெற்றி அடைவீர்கள். போட்டியாளர்களை காட்டிலும் அரிய சாதனைகளை புரிவீர்கள். பயணங்கள் தவிர்க்க முடியாததாகும். சிலரின் உடல் நலிவுறும். அதை கூட கவனிக்காமல் இன்புற நினைப்பார்கள்.
மிதுனம் மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள். இன்று மடு போன்ற பணவரவை வைத்து மலை போன்ற செலவுகளை சமாளிக்க முடியாமல் திணறுவீர்கள். உடலில் ஏற்படும் உபாதைகளால் மருத்துவமனை வாசம் ஏற்படலாம். சுறுசுறுப்பு தைரியம் வெற்றி பெறுவதற்கான தூண்டுதல்கள் வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் கௌரவத்தையும் அள்ளித்தரும். தொலைதூர பயணங்களால் நன்மை ஏற்படும். சிலருக்கு வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும். உயர் ரக ஆடை ஆபரணங்கள் மற்றும் விரும்பிய பொருட்கள் எல்லாம் வீடு வந்து சேரும். திருவாதிரை இன்று பிடிவாதம் வாக்குவாதம் இரு வாதங்களால் மனவாழ்க்கை எனும் படகு ஆட்டம் காணும். ஆக்கப்பூர்வமான ஆலோசனை அளித்து அன்பு நண்பர்கள் தங்கள் முன்னேற்றத்திற்கு உதவுவர். கணவன் மனைவி இடையே அன்பும் பாசமும் பெருகும். புத்தி சாதுரியத்தால் வாழ்க்கையில் பொருளாதார நிலை சீராகும். குழந்தைகள் படிப்பு வகையில் செலவுகள் அதிகரிக்கும். அதுவே மன கஷ்டங்களுக்கு காரணமாகும். எதிர்கால தொழில் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு விரிவாக்க திட்டங்களில் முதலீடுகள் செய்வது முன்னேற்றத்தை தரும். பகைகளை வெல்லும் திறன் ஏற்படும். புனர்பூசம் 1-2-3 பாதங்கள். இன்று காய் கனிந்த பழமாவது போன்ற இனிய பயணங்கள் ஆதாயம் தரும். உங்கள் திறமையின் காரணமாக பொருளாதார சிக்கல்கள் சீராக்கப்படும். குடும்பத்தில் இதுவரை இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி ஒற்றுமையும் உயர்வும் ஏற்படும். முழுமனதுடன் உங்கள் வாடிக்கையாளர்கள் உங்களுக்கும் உங்கள் நிறுவனத்திற்கும் சிறப்பான ஆதரவை நல்குவார்கள். தெய்வ பிரார்த்தனையால் தாமதமான திருமணங்கள் தடபுடலாக நடக்கும். கன்னி உத்திரம் 2-3-4 பாதங்கள். இன்று தனவரவு அதிகரிக்கும். நினைத்த காரியங்கள் நினைத்தது போல் நடக்கும். புத்தி சாதுரியம் மற்றும் வாக்குவன்மையால் பொருளாதார நிலை மேம்படும். தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். புதிய வீடு பூமி வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மன மகிழ்ச்சி ஏற்படும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். எதிர்பார்த்த இனங்களில் இருந்து தனவரவு ஏற்படும். குடும்ப உறவுகளின் ஒத்துழைப்பால் குடும்ப முன்னேற்றம் சாத்தியப்படும். பயணங்களால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். ஹஸ்தம் இன்று சிலருக்கு திருமண பேச்சுக்கள் ஆரம்பமாகலாம். சந்ததி விருத்தி ஏற்படலாம். மனோதைரியம் அதிகரிப்பதன் காரணமாக எவரையும் எதிர்த்து வெற்றி பெறுவீர்கள். தொழிலில் எதிர்பார்த்தபடி பல வழிகளிலும் தனவரவு அதிகரிக்கும். தந்தை வர்க்கத்தினரால் நன்மைகள் பல ஏற்படும். அரசு பணியாளர்களுக்கு புதிய பதவியும் பொறுப்பும் கிடைக்கும். வாகன வசதியும் நற்கல்வியும் சிலருக்கு கிடைக்கும். அரசாங்க விருதுகள் கிடைக்க வாய்ப்புள்ளது. சித்திரை 1-2 பாதங்கள். இன்று விருந்து மகிழ்ச்சி கொண்டாட்டம் என வீட்டில் மகிழ்ச்சி பொங்கும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். இந்த நாட்களில் உங்கள் திறமை மிக்க செயல்பாடுகளால் அனைவரின் பாராட்டையும் பெறுவீர்கள். நீங்கள் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பணவரவு தாராளமாக கிடைக்கும். அரசாங்கத்திடம் இருந்து அனுகூலமான செய்திகள் வரும். நல்ல குரு வாய்க்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். பயிர் மனைவற்றால் லாபம் ஏற்படும். மகரம் உத்திராடம் 2-3-4 பாதங்கள். இன்று தனவரவு அதிகரிப்பால் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். நவ நாகரிக ஆடைகளை வாங்கி உடுத்தி மகிழ்வதோடு உறவுகள் வருகையால் உள்ளம் மகிழும். உறவுகளுடன் உயர்தர உணவகங்களில் உணவருந்தி மகிழ்வீர்கள். சிலருக்கு வீண் பேச்சு, வீண் அலைச்சல் மற்றும் வீண் செலவுகள் ஏற்படும். மிகப்பெரிய சாகசங்களை புரிவீர்கள். அதிகாரிகளுடன் வீண் சச்சரவுகளை விளக்கினால் பணியில் எதிர்பார்த்த உயர்வுகள் இருக்கும். சம்பாதிக்கும் திறனும் மேம்படும். திருவோணம் இன்று புதிய வீடு பூமி வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகலாம். சிறப்பான ஆடை அணிந்து மிடுக்காக உலா வருவீர்கள்.
வாகனங்களில் செல்லும் போது கவனமாக செல்லவும். சிலருக்கு எல்லா வசதிகளும் இன்பமும் ஏற்படும் என எதிர்பார்க்க முடியாது. ஏதாவது மனக்குறை இருந்து கொண்டே இருக்கும். தலைவலி போன்ற சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாம். நல்ல உயர்ந்த மனிதர்களின் பண்பு மிக்கவர்களின் நட்பு ஏற்படும். சிலருக்கு பயணங்களிலும் அரசு வகைகளிலும் தொல்லைகள் ஏற்படலாம். அவிட்டம் 1-2 பாதங்கள். இன்று குடும்பம் சந்தோஷம் குறைவில்லாத நிறைந்திருக்கும். தம்பதிகளிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பெரியோர்களின் ஆசியால் நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றியடையும். அண்டை வீட்டார், நண்பர்கள் மற்றும் சகோதரர்களால் உங்கள் பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரும். பிள்ளை பேறு புதிய தொழில் வாய்ப்புகள் ஏற்படலாம். பண விஷயத்தை பொறுத்தவரை திருப்திகரமான நாள். வீட்டில் திருமண வைபவங்களை எதிர்பார்க்கலாம். மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாகும். கடகம் புனர்பூசம் 4 பாதம். இன்று உங்கள் விருப்பங்கள் அபிலாஷைகள் அனைத்தும் நிறைவேறும். பொருளாதார நிலை மற்றும் குடும்ப நிலை சிறப்பாக அமையும். சிலருக்கு பணி நிமித்தமாக வெளிநாட்டு பயணங்கள் ஏற்படலாம். பிரயாணங்கள் மூலமாக புதிய முயற்சிகளில் இறங்கி தொழில் முன்னேற்றம் காண முயல்வீர்கள். இடம் விட்டு இடம் மாறி வேறு இடத்தில் வாழ நேரலாம். உறவுகளுடன் சென்று மகான்களை தரிசனம் செய்து மகிழ்வீர்கள். அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிவதால் மனமகிழ்ச்சி ஏற்படும். பூசம் இன்று உடன்பிறப்புகள் மூலமாகவும் குறுகிய தூர பயணங்கள் மூலமாகவும் நன்மையடைவீர்கள். பல வழிகளிலும் வெற்றி மேல் வெற்றி வரும். செல்வ நிலையும் உயரும். பிற்கால நலன் கருதி சேமிப்புகள், பங்கு சந்தை ஆகியவற்றில் முதலீடு செய்வது நல்லது. பணிபுரியும் பெண்களுக்கு உயரதிகாரிகளின் ஆதரவால் பணியில் முன்னேற்றங்கள் ஏற்படும். சிலருக்கு புது வாகன யோகம் ஏற்படும். கூட்டாளிகளின் நியாயமற்ற நடவடிக்கைகள் உங்கள் மனதில் குழப்பத்தை தரும். ஆயில்யம் இன்று சினிமா, டிராமா, மால் என இளைஞர்களின் கனவு மையங்களில் பொழுது இனிமையாக கழியும். பணிபுரியும் பெண்களுக்கு திருமண காலம் கூடி வரும். அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய தனி வீடு அமையும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் ஏற்படும். விற்பனை பிரதிநிதிகளின் வாக்கு வன்மையால் பொருட்களின் விற்பனை சூடு பிடிக்கும். இரவு பயணங்களின் போது எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லது. சிம்மம் மகம் இன்று கையில் பணமும் மனதில் மகிழ்ச்சியும் பொங்கி வழியும். குடும்பத்தில் மகிழ்ச்சி குறையாது இருக்கும். எதையும் சாதிக்கும் திறனும் நினைத்ததை நினைத்தபடியே முடிக்கும் முனைப்பும் உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை தரும். எந்த ஒரு காரியம் ஒத்தி போடாமல் உடனுக்குடன் செயல்பட்டால் உன்னத நிலையை அடையலாம். சீரான பொருளாதார நிலையில் மனதிற்கு பிடித்தபடி மனை, வண்டி, வாகனம் என அனைத்தும் கிடைக்கும். வாழ்க்கையில் முன்னேற்றங்களையும் கௌரவத்தையும் அடைவீர்கள். பூரம் இன்று உங்களுக்கு தெய்வ சிந்தனைகளால் மனதில் அமைதி நிலவும். குடும்பத்தில் உள்ளவர்களின் அனுசரணையால் குழப்பங்கள் நீங்கி குதூகலம் உண்டாகும். செல்வாக்கு மிக்க நபர்களின் உதவியால் உங்கள் பொருளாதார நிலைகள் உயர்ந்து வலுப்பெறும். சிறு தொழில் புரிபவர்களுக்கு தேவையான வங்கி கடனுதவிகள் கிடைத்து தொழில் சிறக்கும். எடுக்கும் முயற்சிகள் எப்பாடுபட்டாவது வெற்றியடைவீர்கள். சிலருக்கு அனைத்து வசதிகளுடன் கூடிய அழகிய இல்லம் அமையும். உத்திரம் 1 பாதம் இன்று மனதுக்கு மிகவும் பிடித்தமான பழைய உறவுகளின் இதய கூட்டையில் தென்றலன வீசும், மனமேடு ஏறும் மங்கள நாள் வந்து மனதில் மகிழ்ச்சி மலர்கள் பூக்கும். சிலர் வீட்டில் அள்ளி அணைத்திடவே பிள்ளை செல்வம் துள்ளி விளையாடும். வியாபாரத்தில் இருந்து வந்த மந்த நிலைகள் மாறி வேகம் பிறக்கும். அதன் காரணமாக லாபமும் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்கள் ஏற்படும். பணி புரிபவர்களுக்கு மேலதிகாரிகளின் அனுகூலத்தால் உயர் பதவிகள் கிடைக்கும். துலாம் சித்திரை 3-4 பாதங்கள் இன்று தூர தேசங்களில் இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகள் வரும். சுபகாரிய செலவுகள் ஏற்படும். புதிய முயற்சிகளால் பண வருமானம் அதிகரிக்கும். நல்ல பல கருத்துக்களை கேட்பதின் மூலமாக உங்களுக்கு ஞானத்தன்மை அதிகரிக்கும். பக்தி மார்க்கத்தில் செல்ல மனைவியின் பூரண ஒத்துழைப்பு கிடைக்கும். வாடிக்கையாளர்களிடம் நட்பு பாராட்டும் வியாபாரிகளுக்கு அதிக லாபம் கிடைக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். சுவாதி
இன்று பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தில் விரிவாக்க திட்டங்களால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெருக்கிக் கொள்வீர்கள். எதிர்பார்த்தபடி தனவரவுகள் கைக்கு வந்து சேரும். பந்த பணத்தை தர்ம காரியங்களுக்கு தாராளமாக செலவு செய்து மகிழ்வீர்கள். நல்லூர் சேர்க்கையால் மாணவர்களுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டு. சிலருக்கு உழைப்பு அதிகமாகி அதற்கேற்றாற்போல் ஆதாயம் அதிகரிக்கும். விசாகம் 1, 2, 3 பாதங்கள். இன்று நம்பிக்கைகளும் விருப்பங்களும் மனம் போல் நிறைவேறும். நலம் விரும்பிகள் மற்றும் நண்பர்களின் ஆலோசனைகள் ஆதாயம் தரும். வழக்கு விவகாரங்கள் சாதகமாக முடிவடையும். அனைத்திலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சுபகாரியங்களுக்காக வீடே விழா கோலம் பூணும். திடீரென ஏற்படும் பயணங்களால் ஆதாயமும் மனமகிழ்ச்சியும் ஏற்படும். மீனம் புரட்டாதி 4 பாதம். இன்று பல வழிகளிலும் இருந்தும் பணம் கூடுதலாக வரும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படாது இருக்க அனுசரித்து செல்வது நல்லது. எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு தொழிலில் புதிய திட்டங்களை தீட்டி முன்னேற முயல்வீர்கள். சுக சௌகரியங்கள் அதிகரிக்கும். சுப செய்திகளால் மனம் மகிழும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தால் தனலாபம் அதிகரிக்கும். மனைவியின் பேச்சை கேட்டு நடக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். உத்திரட்டாதி இன்று சுபகாரிய நிகழ்வுகளால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். உறவுகள் வருகையால் சந்தோஷம் பெருகுவது போல் செலவுகள் அதிகரிக்கும். சிறப்பான பொதுஜன தொடர்பு காரணமாக உபரி வருமானம் கிடைக்கும். நண்பர்கள் உறவினர்களிடம் வீணான வாக்குவாதம் செய்யாது இருப்பது நல்லது. பூமி அல்லது வாகனம் வாங்கும் யோகம் உண்டு. உங்களது நற்குணங்கள் அனைவரின் பாராட்டையும் பெறும். ரேவதி இன்று உங்கள் தொழில் விஷயமாக தீட்டிய முக்கிய திட்டங்கள் நிறைவேற எடுத்த புதிய நடவடிக்கைகள் வெற்றி பெறும். வியாபாரிகளுக்கு வங்கி கடன்கள் உடனடியாக கிடைக்கும். குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை. வியாபாரிகள் தங்கள் வாக்கால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை பெறுவார்கள். பெண்களின் அறிவு திறன் கூடும். நல்லவர்களுடன் ஏற்படும் பழக்கத்தால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தனுசு மூலம் இன்று புதிய தொடர்புகளால் நன்மைகளும் ஏற்படும். போட்டி பந்தயங்களில் வெற்றி கிடைக்கும். புத்திர பாக்கியம் சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஆகியவற்றால் இல்லத்தில் மகிழ்ச்சி பொங்கும். அரசாங்கம் தரும் பிரச்சினைகளால் கவலை எழும். புண்ணிய யாத்திரைகளுக்கான வாய்ப்புகள் ஏற்படும். வெகு தூர பயணங்கள் வெளிநாட்டு வாழ்க்கை ஆகியவற்றால் நன்மை ஏற்படும். இணைய நண்பர்கள் உதவிட இருகரம் நீட்டுவர். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகள் வெற்றி பெறும் காலம் கனிந்து வரும். புராடம் இன்று பல வழிகளிலும் தனவரவு ஏற்படும். அரசு வேலை அல்லது தனியார் கம்பெனியில் உயரதிகாரி வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. எல்லா காரியங்களிலும் வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும். சுப செய்திகளை எதிர்பார்க்கலாம். உங்களுக்கு எந்த காரியத்தையும் திறம்பட செய்ய உங்கள் செயல்திறன் கூடும். அதன் காரணமாக உங்கள் பணி இலக்கை அடைவீர்கள். சிலருக்கு மற்றவர்களுக்கு ஆணையிடும் உயர் பதவி கிடைக்கும். புதிதாக வேலை தேடுபவர்களுக்கு நல்ல காலம் பிறக்கும். உத்திராடம் 1 பாதம் இன்று பெண்களால் லாபம் ஏற்படும். பொருளாதார நிலையை பொறுத்தவரை சிரமமான காலம். அதன் காரணமாக சேமிப்புகளில் இருக்கும் பணத்தில் கை வைக்க வேண்டிய நிலை ஏற்படும். பழைய பொருட்களை விற்பனை செய்யும் வியாபாரிகள் நல்ல வருமானத்தை பெறுவார்கள். புதிய தொழில் தொடங்க எடுக்கப்படும் முயற்சிகளில் வெற்றி ஏற்பட்டு தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். விருச்சகம் விசாகம் 4 பாதம் இன்று எடுத்த காரியங்களில் வெற்றி பெற கடின உழைப்பு தேவைப்படும். விரும்பிய பொருட்களை எல்லாம் வாங்கி குவிப்பீர்கள். சுகமும் ஆடை ஆபரண சேர்க்கை புத்திர பாக்கியம் மற்றும் எதிர்பாராத பணவரவுகள் ஏற்படும். புது புது முயற்சிகளில் ஈடுபட்டு நல்ல வேளையில் உயர் பதவிகள் உங்களை தேடி வரும். திருமணம் ஆகாதவர்களுக்கு கொட்டு மேளம் கொட்ட நேர வரும். புதிய சேமிப்புகளை துவங்கலாம். வியாபார பயணங்கள் மூலமாக வரவேண்டிய பாக்கிகள் அனைத்தும் வசூல் செய்து விடுவீர்கள். அனுஷம் கல்வியில் தேர்ச்சி தெய்வ சிந்தனை மற்றும் தர்ம சிந்தனையும் ஏற்படும். சிலருக்கு உயர் ரக வாகனங்கள் கிடைக்கும். அழகிய ஆடை ஆபரணங்கள் வாங்குவீர்கள். அதிகாரிகளின் நட்பால் ஆதாயம் பெறுவீர்கள். நீங்கள் எடுக்கும் அனைத்து முயற்சிகளும் வெற்றி பெறும். உங்கள் உடலில் சுறுசுறுப்பு குறைந்து சோம்பல் அதிகரிக்கும்.
பிரபலமானவர்களின் புதிய தொழில் முயற்சிகள் அரசு உதவியுடன் வெற்றி பெறும். இன்று உங்களுக்கு திடீர் பயணங்கள் மூலமாக ஆதாயங்கள் ஏற்படும். விருந்துகளில் கலந்து கொண்டு நண்பர்களுடன் மகிழ்ச்சி ஆரவாரத்துடன் பொழுதை கழிப்பீர்கள். சிறப்பான பலன்களை எதிர்பார்க்கலாம். புதிய கடன்கள் வாங்கி பழைய கடன்களை அடைத்து விடுவீர்கள். புத்திர பாக்கியம் ஏற்படும். தொழில் வாய்ப்புகள் பிரகாசமாய் இருக்கும். மனைவி மூலம் மட்டற்ற மகிழ்ச்சி நிலவும். வருமானம் பெருகும். விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும். அரசாங்கத்தால் அனுகூலம் உண்டு. கும்பம் அவிட்டம் 3-4 பாதங்கள். இன்று பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலம் பூர்ண சுகம் கிடைக்கும். நல்ல புத்திர பாக்கியம் ஏற்படும். உடன்பிறப்புகளிடம் இருந்து நீங்கள் எதிர்பார்க்கும் பண உதவிகள் கிடைக்கும். சிலருக்கு ஆரோக்கிய குறைவும் ஏற்படலாம். புத்தி தெளிவு ஏற்பட்டு அதன் காரணமாக செயல்திறன் அதிகரிக்கும். வாகன வசதிகள் மேம்படும். அந்தஸ்து உயரும். தொலைதூரத்திலிருந்து நற்செய்திகள் வந்து மகிழ்ச்சி அளிக்கும். சதயம் இன்று ஆடம்பர செலவுகளை குறைத்தால் பொருளாதார சிக்கல்களிலிருந்து மீளலாம். மாணவர்கள் தங்கள் கல்வியில் முழு கவனம் செலுத்தினால் மட்டுமே அதிக மதிப்பெண்கள் பெற இயலும். வேலையில் சிரத்தையும் கடின உழைப்புமே தொழிலில் நல்ல முன்னேற்றங்களை தரும். அப்போதுதான் உங்கள் பொருளாதார நிலையும் சீராகும். மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்பு இருப்பதால் சமாதானமாக போவது சிறப்பு. பக்தி சொற்பொழிவுகளை கேட்பதில் ஆர்வமும் மகிழ்ச்சியும் ஏற்படும். புரட்டாதி 1-2-3 பாதங்கள். இன்று திருமணமாகாத பெண்களுக்கு திருமணத்துக்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும். அவசியமற்ற அலைச்சல் தரும் பயணங்கள் மேற்கொள்ள நேரும். அரசு ஊழியர்களுக்கு கட்டளைகளை இடும்படியான அதிகாரம் மிக்க உயர் பதவிகள் கிடைக்கும். பிள்ளைகளிடம் நல்ல உயர்வான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம்.